வணக்கம் யூடியூப், இது தமிழ் கேமிங். நாங்கள் விவேக் மற்றும் பிரேம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க கேம் பிளே பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃபர்காட்டன் ஸ்டான்ஸ். இந்த ஃபர்காட்டன் ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பாப்புலர் வெர்ஷன்ஸ் ஆன ப்ரீவியஸ் பாப்புலர் வெர்ஷன் ஆன பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா 2008, பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா 2 த்ரோன்ஸ், வாரியர் வித்தின் மற்றும் சான்ஸ் ஆஃப் டைமை வந்து அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. இது சொல்ல போனால் இதில் வந்துட்டு பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவுக்கு சில மந்திர வித்தைகளும் இவருக்கு தெரியாமல் அப்படிங்க. அதாவது வாட்டரை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை ஒரு ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி அதில் ஜம்ப் பண்ணுறது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான். அடுத்து வந்து ஒரு சான்ஸை வந்துட்டு ஒரு நிலமாக கொஞ்சம் மாற்றி பண்ணுறது, அதாவது எந்த இடத்துல நமக்கு சான்ஸ் வேணுமோ அந்த இடத்துல சான்ஸ் எல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி இவருக்கு நிறையா பவர்ஸ் இருக்குது. இந்த தடவை இவருக்கு கொஞ்சம் சூப்பர் ஹீரோனே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வெர்ஷன்ஸோட இதில் இவருக்கு நிறையா பவர்ஸ் இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா படம் இப்போ நீங்கள் சான்ஸ் ஆஃப் டைம் ரீசெண்டாக பார்த்துருக்கலாம், அதுக்கு இந்த கேமுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. எக்ஸப்ட் அது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாங்கிற பேர் மட்டும் தான், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேமு. இது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ பிரேம்ட இந்த கேம் பற்றி கேட்கலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசல்ஸ்லாம் கொஞ்சம் செமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஹெல்த் பாரில் உங்களுக்கு தெரியும் ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், க்ரீன், ப்ளூ, ரெட்டு, அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் மேஜிக்ஸு. இந்த ஹீல் ஆகிறதுக்கு ஸ்டோன் பவர், ஐஸ் பவரு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பவர் இருக்குது. அப்புறம் இந்த தடவை ரீகால் பவரை பிரிங் பேக் பண்ணியிருக்காங்க. என்ன சார், ஒரு ஊரே கீழே இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட் டைம் இந்த தடவை எனிமீஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. என்ன சார் சூறாவளி மாதிரி சுற்றுறீங்க, இந்த மாதிரி பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தானே இது, இது என்ன சூறாவளி மாதிரி சுற்றுறாரு இவர்? என்ன ஐஸ் பார்த்துங்க, இந்த பவர் பற்றி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த ஐஸ் விடுற, ஐஸ் பவர் விடுறது, இப்போ ஸ்டோனாக மாறுறது, அந்த மாதிரி பவர்ஸ் தான் பண்ணிட்டோம். பிரேமுக்கு வந்து இதை பற்றி நல்லா தெரியும் சார். இந்த பிரேம் இந்த ஸ்டோன் பவர்ஸு, இந்த ஐஸ் பவர், இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? நீங்கள் அந்த நான் எக்ஸ்பாக்ஸ் இல்லைனா பிஎஸ்3 அதை சொல்கிறேன், டி பேட் இருக்கும். அந்த டி பேடில் சைடு பட்டன் இல்லை மேல் பட்டன் ஏதோ ஒரு பவர், இப்போ க்ரீன் பவர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், டி பேடில் மேல் பட்டன் இருந்தால் க்ரீன் பவர் செலக்ட் ஆயிரும் சார். இது நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் இல்லைன்னா வந்துட்டு பிஎஸ்3 சொன்னீங்க, பட் இது பிசி மற்ற கேமுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லை ஓன்லி ஃபார் எக்ஸ்பாக்ஸ் அண்டு பிஎஸ்3ங்களா? இது பிசிக்கெலாம் இல்லை, வேணும்னா வீக் இருக்குது. வீக் இருக்குங்களா? சரி, அது அந்த கேம் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறப்பா, இது சாதாரண ஒரு தண்ணியை வந்து ஃப்ரோஸ் பண்ணி நம்மளால் இது பண்ணுறது. இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அப்புறம் போக போக கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ மெயின் பார்ட் வந்துட்டு இப்போ இது மூலமாக தான் வந்துட்டு இவர் பிரதர் மாலிக்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த கேமில், அவருக்கு வந்துட்டு ஈவில் பவர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் அவருக்கு அந்த ஈவில் பவர் கிடைக்கும். அதே மாதிரி இவருக்கு ஒரு பவர் இருக்குது. இவருக்கு என்னென்னா வந்துட்டு இவருக்கு இந்த பவர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு மேஜிஷியன் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து பவர்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து இவருக்கும் இவரோட பிரதர் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். பட் அவர் பிரதர் இவர் வந்து குட் வேஸில் யூஸ் பண்ணணும்னு நினைப்பார், பட் அவர் பிரதர் வந்து கொஞ்சம் பேடாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குன்னு. அந்த இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறவரோட அடித்து தான் அவரோட பிரதர்ஸுக்கு பவர் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா அந்த ஃப்ரோஸ் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ணுறோம். இன்னும் இதில் நிறைய சேலஞ்சிங் இருக்குது. பிரேம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறாரு. நான் உங்களுக்கு இந்த கேமை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இது வில்லன் பேர் வந்து ரட்டாஷா. அப்புறம் ரட்டாஷா இவங்க ரெண்டு பேரும் அழிக்கும் போது கடைசியாக இவரோட அண்ணன் மாலிக் வந்து அவரோட சோடு மூலமாக அவரோட நெஞ்சிலே குத்துவார். அந்த நெஞ்சிலேருந்து வர ஒரு டூ மீன் செஸ்ட், இது தமிழ் கேமிங் சார். அந்த செஸ்ட்லேருந்து வர ஒரு விதமான சாண்ட் வந்து அவரோட அண்ணன் மலிக் மேலே பட்டு அவர் வந்து ரட்டாஷா ஈவில் ஃபார்முக்கு மாறிடுவார். அப்போ டூ மீன் இந்த கூழு விட்டு கூழு போயிடுற மாதிரி அவர் இவரோட ஈவில் பவர்ஸ் அவர் கிடைச்சுன்னு சொல்ல வரீங்க. ஆ, ஆனால் இவர் கொஞ்சம் மலிக்கு ரட்டாஷா மாதிரி கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவார். சரி சார், இந்த கேமில் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அதெல்லாம் ஈஸியாக இல்லை கொஞ்சம் டஃபாங்க சார்? அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் நல்லா நீங்கள் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும் ஒரு சில அச்சீவ்மெண்ட் அப்படிங்களா. இந்த கேம்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாலும் வர அளவுக்கு உங்களுக்கு அப்போனன்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க. ஐ மீன் சைடு வில்லன்ஸ்லாம் இதில் நிறையா அதிகம். அதே மாதிரி இதில் சில பெரிய வில்லனுங்களும் இருக்காங்க, அது வந்துட்டு ஒரு பிக் வில்லன்ஸ் அவனுங்கெல்லாம் பெரிய ஆளுங்களும் இருப்பாங்க. கடைசி ஸ்டேஜ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் நீங்கள் பிரமிச்சு போயிருவீங்க. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவில் இந்த மாதிரி நீங்கள் விளையாண்டுருக்க மாட்டீங்க. இந்த கேம் வந்து 2 த்ரோன்ஸோட 2 மடங்கு சூப்பராக இருக்கும். இது சில பேர்த்துக்கு இந்த கேம்ஸில் வந்து டூயல் வெப்பன்ஸு சில காம்போஸ் அதனால் சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு அட்வான்ஸ்டு கேம். நீங்களே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதில் என்னென்ன அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு. மேலும் இந்த கேமை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுவோம். இப்போ நம்மளோட நாங்கள் எது வரைக்கும் உங்களுக்கு வாக்த்ரூ காமிக்க போகிறோம்னா, இப்போ அந்த ரத்தாசாகிட்டருந்து வர பாதிப்புலேருந்து நாங்கள் எப்படி எப்படி தப்பிச்சு போகணும், ஈஸி வேலை, இதில் நிறையா டிஃப்ரெண்ட்
வேஸ் இருக்குது, நம்ம ஈஸியாக நம்ம எதுன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் நீங்கள் அது மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தமிழ் கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இல்லை தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு தமிழ்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெச்சியமா அப்புறம் கேம் ஸ்டேஷன் சொல்லிட்டு பிகர் சேனல்ஸ்லாம் இருக்குது, அவங்களாம் இங்கிலீஷில் பண்ணுறாங்க, அவங்க ஹோம் லாங்குவேஜ், அது வந்து அவங்க ஹோம் டவுன் லாங்குவேஜ். நம்ம தமிழ்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், தமிழும் எல்லோரும் இப்போ கேம்ஸ் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் உங்கள்கிட்ட வீடியோ கேம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் சொல்லுங்கள், அந்த வீடியோ கூட எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம் நீங்கள். அதனால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் கேளுங்கள், நாங்களும் எங்களோட ஹெல்ப்பும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ பிரேம் உங்ககிட்ட வந்துட்டு மேலும் இந்த கேம்ஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்களே பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க மற்ற பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவில். டூ த்ரோன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாதாரண தான் இந்த கேம் கம்பேர் பண்ணும் போது. அது வந்து அவனுக்கு உள்ளே இருக்க எண்ணமையாக அழிக்கிறது, ஆனால் இது வந்து அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கோசரம் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா நாமளே நம்ம நாட்டை காப்பாற்றுற மாதிரி ஒரு தோணு ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அப்புறம் இதில் ஒரு நல்ல அட்வான்ஸ்னால் ரீவைன் வந்து மறுபடியும் இது பண்ணிட்டாங்க 2008 வந்து, அது டோட்டலாக இது பண்ணதுனால அது கொஞ்சம் இதாக ஒரு ஃபெயிலியர் மாதிரி தோணுச்சு. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ரீகால் பவர் ஆட் பண்ணனால இன்னும் கொஞ்சம் செமையாக இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன எனக்கு முக்கியமான என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் இதில் வந்துட்டு கிராஃபிக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க அந்த ஷேட்ஸு அந்த டெக்ஸ்சர்ஸ் மோட்ஸு எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் கிராஃபிக்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சொல்லப்போனால் இதில் எந்த கேம்லையும் இல்லாத அளவுக்கு பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா இல்லாத அளவுக்கு பசில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த பசில்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நாங்கள் இந்த கேம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த கேமில் வந்து 40 அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் வந்துட்டு 40 அச்சீவ்மெண்ட்ஸும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால் இந்த கேமை வந்து உங்களுக்காக தான் நாங்கள் மறுபடியும் இப்போ விளாண்டு காமிச்சிட்ருக்கோம். அந்த பசில் இப்போ வந்துட்டு இருக்கிறதே இதில் டஃபஸ்ட்டு பசில் வீடியோ கடைசின்னு ஒன்று கடைசி இந்த வீடியோ அப்போ நாங்கள் காமிப்போம். அடுத்து அந்த பசிலுக்கு இது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நாங்கள் என்னென்னு சொல்கிறோம். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தமிழில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க வந்து பார்க்குறாங்கன்னு தோணும். அதனால் தமிழ்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் இந்த மாதிரி கேம் பிளேஸ்லாம். அப்புறம் நீங்கள் இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா சாண்ட் ஆஃப் டைம் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹோல் கான்செப்டும் இவரோட நெஞ்சில் இருக்க மெடாலியனை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஓ மாற்றி சொல்லிட்டேன், அது வந்து இந்த கேமில் தான் மெடாலியனை சார்ந்து இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டேகர்னு ஒன்று இருக்கும், அது 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 மூலமாக நீங்கள் காலத்தை ரீவைன் பண்ணலாம். இந்த டைம் ஷிஃப்ட்டு அந்த தான் சொல்கிறீங்க, இதான் இந்த மாதிரி தான் ரீவைன் பண்ணலாம். அந்த டிராகரில் எவ்வளோ சான்ஸ் இருக்கும் சார், எப்படி சார் அப்படியே நேரம் உங்களை போட தெரியிருப்பாங்க அப்படி மறுப்பிட்டு நீங்கள் ரீவைன் பண்ணலாம் அதுன்னு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சொல்கிறது கொடுங்க மக்கள்கிட்ட. அதனால் அந்த தான் அந்த பசில்ஸ் ஸ்டேஜ் காட்டுற பாருங்க. இந்த பசில் மிகவும் டஃப்பாக இருக்கிறதால் இத்துடன் எங்கள் உரையை நாங்கள் முடித்துக்கிடுவோம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது விவேக் மற்றும் உங்கள் ஆரோக்கிய நண்பன் பிரேம். இது தமிழ் கேமிங். வணக்கம், நன்றி.